நீங்க உங்க நாட்டை விட்டு நீங்க வெளிநாட்டுக்கு வரணும் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய அனுபவம், அதுவும் குறிப்பா நீங்க படிக்கிறதுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கற்றலையில் கிடைக்கக்கூடிய புதிய அனுபவம், அதற்கு வகுப்பறைக்கு வெளியே கிடைக்கக்கூடிய கலாச்சாரம் சார்ந்த உணவு மொழி இந்த பெடகோகி ஸ்டைல்ஸ் அதாவது கற்றல் உத்திகள் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இந்தியாவில் நீங்கள் பிஜி படிக்கிறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வகுப்பறைக்குள்ளதான் படிப்பீங்க. இதே நீங்கள் தென்கொரியா மாதிரியான நாடுகள் போயிட்டீங்கன்னா பிஜி ஸ்டடிஸ் முழுக்க முழுக்க ஆராய்ச்சி கொடுத்துல தான் இருக்கும், 80% ஆராய்ச்சி 20% வகுப்பறை அடங்குகிறது. ஆனால் ஓவராலாக என்னுடைய சஜஷன் என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் அண்டர் கிராஜுவேட்டை இந்தியாவில் படிங்க. ஏன் அப்படின்னா எக்கனாமிக்கலி ஃபீசிபிலிட்டி, யூஜியை வந்து நீங்கள் இந்தியாவில் படிச்சு முடிச்சுட்டு பிஜி பிஹெச்டிக்கு நீங்கள் வெளில வாங்க, அதான் என்னுடைய சஜஷன். ஓகே, வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். இன்னைக்கு வந்து சுதா டாக்டர் சுதாகர் பிச்சமுத்து அண்ணா இருக்காங்க. ஸோ இவர் ஹீஸ் ஒர்க்கிங் அஸ் அசோசியேட் ப்ரொஃபஸர் இன் ஹெரியட் வாட் யூனிவர்சிட்டி யூகே. ஸோ அவர் வந்து எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி எஃப்ஆர்எஸ்சி. இன்னைக்கு வந்து வெளிநாட்டில் உள்ள ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி அண்ணா பேச போகிறாங்க. அண்ணா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, இந்த இந்த செஷனுக்கு வந்து நான் கூப்பிட்ட உடனே வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப நாளாக வந்து உங்களை பிளாட்ஃபார்மில் கூப்பிட்டு வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து மாணவர்கள்ட்ட பேச வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் அது வந்து நனவாக இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா 24 மணி நேரம் சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இட் இஸ் கோயிங் பியாண்ட் 24 hours. பட் தி திங் இஸ் நீங்க முடிக்கிறப்ப கரெக்டாக 24 மணி நேரம் முடிஞ்சிடும். ஐ அம் ஹாப்பி அபவுட் இட். வணக்கம் பிரேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுடைய ஒட்டுமொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள். ஏன் அப்படின்னா இந்த பிளஸ் டூ முடிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நான் கல்வி சார்ந்த ஒரு ஒரு வேலையில் பணிபுரியதுனால தொடர்ச்சியாக எனக்கு இந்த இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் டைமில் நிறைய கொரிஸ் வரும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அவங்களோட குழந்தைங்களை பற்றி பிளஸ் டூக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அல்லது ஒரு ஹையர் எஜுகேஷன் என்ன படிக்கலாங்கிற கொஷின்ஸ் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் இதுக்கான ஒரு எக்ஸ்போஷர் பிளாட்ஃபார்ம்ங்கிறது ரொம்ப வீக்காக தான் இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கு வந்து பதிக்கக்கூடிய இந்த மீடியாவுடைய மிக அட்வான்ஸ்டு ஒரு நுட்பங்களை பயன்படுத்தி இன்னைக்கு இதுக்காக ஒரு ப்ரோக்ராம் 24 hours முற்றிலும் இலவசமாக வடிவமைச்சு இவ்வளோ டயர்லெஸ் எஃபோர்ட் போட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒட்டுமொத்த எஜுகேஷனலிஸ்ட் சார்பாக எங்களுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த உங்க பிளாட்ஃபார்ம் எல்லாமே பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க ஆரம்பிச்ச டே ஒன்ல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். யுவர் ஃபேன். இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நம்ம ஊர் குழந்தைங்களோட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் பெரிய ஒரு கிஃப்டடா நினைக்கிறேன். ஸோ என்னை பத்தி சொல்லணும்னா நான் சுதாகர் பிச்சைமுத்து. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கரூர் பக்க தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டத்தில் வேடிச்சிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான். ஸோ என்னுடைய ஆரம்ப கல்வியை வந்து நான் எங்கள் கிராமத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய நடுநிலை பள்ளியில் தான் படித்து முடித்தேன். முடிச்சதுக்கப்புறம் கரூரில் 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கரூர் நகராட்சி மேல்நிலை பள்ளியில் தமிழ் வழியில் தான் நான் படித்து முடித்தேன். அடுத்ததாக வந்து என்னுடைய பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அண்ட் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் ரெண்டையும் திருச்சியில் உள்ள பிஷவீபர் கல்லூரியில் தான் நான் முடித்தேன். முடிச்சதுக்கப்புறம் எம்ஃபில் அண்ட் பிஹெச்டி ரெண்டும் நான் கோயம்புத்தூரில் பண்ணேன். பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படிங்கிற ஒரு காலேஜில் தான் நான் என்னுடைய எம்ஃபில் அண்ட் பிஹெச்டி குறிப்பாக வந்து பிஹெச்டி வந்து நானோஸ்ட்ரக்சர் டெக்னாலஜியில் முடித்தேன். இதற்கால 2009ஆம் ஆண்டு நான் பிஹெச்டி முடித்தேன். அந்த காலகட்டத்தில் நானோ டெக்னாலஜி வந்து இந்தியாவுக்கு வந்து 2003 நான் எம்ஃபில் ஆரம்பிக்கும் போது தான் நானோ சயின்ஸ் டெக்னாலஜிங்கிறது இந்தியாவுக்குள்ள அறிமுகமான காலகட்டம். ஸோ அப்போ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணேன், சரி அடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு எது எந்த ஃபீல்டு நிற்கும் அடுத்து எந்த ஃபீல்டு பூம் ஆகும் நெக்ஸ்ட் 50 இயர்ஸ்க்கு அப்படின்ட்டு ஒரு தேடலுக்கு அப்புறம் தான் இந்த துறையில் நான் வந்தேன். ஆனால் என்னுடைய ஆராய்ச்சி காலகட்டங்கள் மிக மிக கடுமையான சவால், அதை பற்றி ஒரு புத்தகம் எழுதலாம். அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் நான் எடுத்த அந்த சவால்கள் தான் இன்னைக்கு என்ன நிலைநிறுத்தி ஒரு வெளிநாட்டில் வந்து ஒரு பேராசிரியர் பணிபுரிவதற்கான வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ இதுதான்னா நான் இப்பொழுது ஹெரியட் வாட் பல்கலைக்கழகம் ஸ்காட்லாந்து அதாவது பிரித்தானியாவில் உள்ள ஸ்காட்லாந்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் இணை பேராசிரியராக பணிபுரிறேன். என்னுடைய ஆராய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நானோ சென்சர் டெக்னாலஜி அதாவது நானோ அறிவியல் மற்றும் நுட்பத்தை பயன்படுத்தி எனர்ஜி டெக்னாலஜியில் அதாவது ஆற்றல் துறையில் இருக்கக்கூடிய புதிய கருவிகளை வடிவமைக்கக்கூடிய ஒரு துறையில நான் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். என்னுடைய குழு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் சுருக்கமா என்னை பத்தி சொல்லணும். இப்போ வந்து அப்ராட்ல வந்து ஏன் மாணவர்கள் வந்து படிக்கணும், இப்போ வந்து நம்ம ஊர்ல இருக்காங்க படிக்கிறாங்க, ஏன் அப்ராடு வரணும் முதல்ல படிக்கிறதுக்காக? முதக்கல்ல ஏன் ஊரை விட்டு வெளில போகணும்? இதுவே நல்ல என்னுடைய நாடே நல்ல நாடு தானே? நான் அப்படி கேட்க மாட்டேன், நானே வெளியே வந்துட்டேன். இல்ல 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 அப்படி இல்ல அப்படி இல்ல, இது பொதுவான ஒரு தளத்துல உள்ள ஒரு கேள்வி. அதாவது நீங்க வெளிநாட்டுக்கு போறது அப்படிங்கிறது ஒரு புதிய அனுபவம். சொல்லப்போனா நீங்க வந்து உங்களுடைய இப்ப நான் வந்து என் கிராமத்துல இருந்த வரைக்கும் எனக்கு கிடைத்த அனுபவங்கள் வேறு, நான் பக்கத்துல ஒரு சின்ன ஒரு சிட்டிக்கு போறேன் அங்க கிடைக்கக்கூடிய அனுபவங்கள். அப்ப
முதல்ல நீங்க உங்க நாட்டை விட்டு நீங்க வெளிநாட்டுக்கு வரணும் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய அனுபவம், அதுவும் குறிப்பா நீங்க படிக்கிறதுக்கு வரும்போது பார்த்து பாத்தீங்கன்னா அந்த கற்றலில் கிடைக்கக்கூடிய புதிய அனுபவம், அதற்கு வகுப்பறைக்கு வெளியே கிடைக்கக்கூடிய கலாச்சாரம் சார்ந்த உணவு, மொழி, தன்னம்பிக்கை சார்ந்த இது மாதிரி வந்து பல தளங்கள்ல உங்களை வந்து நீங்க வந்து மேம்படுத்திக்க முடியும். இதுக்காகத்தான் வெளிநாடு வரணும் அப்படிங்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த பெடகோகி ஸ்டைல்னு சொல்லுவாங்க, அதாவது கட்டல் உத்திகள் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இந்தியாவில் நீங்க பிஜி படிக்கிறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வகுப்பறைக்குள்ளதான் படிப்பீங்க. எதிர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரெண்டு செக்டாரே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு 10 to 4 மணி வரைக்கும் நீங்க வகுப்புக்குள்ள உட்காந்து படிப்பீங்க. இதே நீங்க தென்கொரியா மாதிரியான நாடுகளுக்கு போயிட்டீங்கன்னா பிஜி ஸ்டடிஸ் முழுக்க முழுக்க ஆராய்ச்சி கூடத்துலதான் இருக்கும். உங்களுக்கு ஒரு சேர் ஒரு டேபிள் கொடுத்துருவாங்க, நீங்க அங்க வந்து முழுக்க முழுக்க 80% ஆராய்ச்சி 20% வகுப்பறை அட்டன் பண்றது. அப்ப அந்த பெடகோகி மாறுது. அப்ப நீங்க இந்தியாவில் ஒரு யூஜி முடிச்சுட்டு பிஜி வரும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கற்றலில் கிடைக்கக்கூடிய புதிய அனுபவம், அப்புறம் உங்களுடைய நெட்வொர்க் வந்து டெவலப் ஆகும், புதிய மொழி கத்துக்குவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய தளங்களை நம்ம அட்வான்டேஜ் சொல்லிட்டு இந்த விஷயங்களுக்காக கண்டிப்பா நீங்க வெளிநாடு வரணும். நான் சிம்பிளா ஒரு குரல் மட்டும் சொல்றேன், 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாதானும் நாடாமல் இன்னொருவன் சாந்தனையும் கல்லாதவர். அதாவது ஒரு கற்ற ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊரும் நம்ம ஊர் தான், எல்லா நாடும் நம்ம நாடு தான் அப்படிங்கும்போது ஏன் ஏதாவது ஒரு ரீசனை சொல்லிட்டே நீ உள்ளூரே உட்காந்துருக்க, போ வெளிநாடு போ, வெளியூர் போ, படி. அதுதான் நான் சொல்லுவேன். எந்த எந்த நாடு நான் இப்போ வந்து வெளியே வந்து படிக்க வரணும், வெளிநாட்டுக்கு போய் படிக்க போகணும் அப்படின்னா மாணவர்களுக்கு உடனே வர கேள்வி என்னன்னா, எந்த நாடு சிறந்த நாடு, எங்க போய் நான் படிக்கலாம்? ஒரு சில நாடுகள் வந்து பயங்கர செலவு இருக்கு, எக்ஸ்பென்சிவா இருக்கு. அதுவே ஒரு சில நாடுகள் பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்வியை வந்து அவங்களே மொத்தமா டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ எந்த நாடு நான் சிறந்த நாடு? கண்டிப்பா இது நல்ல கேள்வி. ஆக்சுவலா நீங்க சிறந்த நாடு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம போகக்கூடிய நாடு வந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடியதா அப்படிங்கிறதா முதல். என்னுடைய பொறுத்த வரைக்கும் சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எந்த நாட்டுக்கு போனால் ஃபர்ஸ்ட் நீங்க சேஃபா இருக்கும் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் கன்சர்ன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாடும் ஒரு ஒரு துறையில சிறந்து விடணும். ஒரு பர்டிகுலர் கரிக்குலத்துல வந்து ஒரு ஒரு கண்ட்ரியும் பெஸ்டா இருக்கும். ஃபினான்ஸை தாண்டி நான் சொல்கிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில கண்ட்ரியில் வந்து நிறைய ஸ்காலர்ஷிப் அவைலபிலிட்டி இருக்கும், ஒரு சில கண்ட்ரியில் வந்து ஸ்காலர்ஷிப் அவைலபிலிட்டி ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு நாடும் வந்து கரிக்குலத்துக்கு பெஸ்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் கூடிய தைவான், சவுத் கொரியா, ஜப்பான் பார்த்தீங்கன்னா இந்த ரொபாட்டிக் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸு, மேனுஃபேக்சரிங் சைடு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். சரிங்களா? ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்தீங்கன்னா சயின்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அடிப்படை அறிவியல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ யூஎஸ்ஆ இருக்கட்டும், யூகே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த கரிக்குலத்துக்காக நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கண்ட்ரியை சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் இன்ட்ரெஸ்ட் சேஃப்டி அப்படி. இதுக்கு சரி எப்படி நான் எந்த நாடுன்னு சொன்னீங்க, எந்த பல்கலைக்கழகத்துக்கு போகிறது பெஸ்ட்டு, எந்த கல்வி நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிறது பெஸ்ட்டு, அதுவும் ஒரு தொடக்க கேள்வியாக தான் இருக்கும். அதுக்கு நான் சொல்கிற பெஸ்ட் ஆப்ஷன் வந்து வேர்ல்ட் ரேங்கிங் லிஸ்ட், ஒரு ஒரு அக்ரிடிகேஷனை தான் நம்ம ஃபாலோ பண்ணியோம். ஸோ இதுக்கு வந்து இப்போ உலகம் முழுக்க இருக்கவங்க ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கியூஎஸ் ரேங்கிங், கியூஎஸ் வேர்ல்ட் ரேங்கிங் லிஸ்ட். கியூஎஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கக்கரோலி சைமன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் லிமிடெட் வந்து என்ன பண்ணுறான், ஒவ்வொரு வருஷமும் உலகம் முழுக்க ஒரு சர்வே எடுக்கிறான். சர்வே எடுத்து என்ன பண்ணுறான், ஒரு சில தரவுகளின் அடிப்படையில் வந்து ரேங்கிங் போடுறாங்க. அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டாப் 10 ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, யூகேல இருக்கக்கூடிய இம்பீரியல் காலேஜு, ஆக்ஸ்போர்ட் காலேஜு, யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன், இந்த மாதிரியான டாப் 10 காலேஜ் தொடர்ச்சியாக உங்கள் நாலேஜுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் எப்படி இந்த லிஸ்ட்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில தரவுகள், என்னென்ன மாதிரி தரவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து அல்லது ஆறு தரவுகளை அவங்க அடிப்படையாக வச்சுருக்காங்க. ஒன்று என்னென்னா அகடமிக் பீர் ரிவ்யூ, அதாவது குளோபலி வந்து அந்த இன்ஸ்டியூட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சதவீதம் ஒரு மார்க் போட்டே வராங்க. அடுத்து ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட் ரேஷியோ, ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே உள்ள ஒரு சதவிகிதம், அதில் குறிப்பாக வந்து டீச்சிங் கமிட்மெண்ட், டீச்சிங் குவாலிட்டி எப்படி இருக்கிறத பொறுத்து ஒரு 20% மதிப்பிடுறாங்க. அடுத்தது சைட்டேஷன் ஃபார் ஃபேக்கல்டி, அங்கே ஒரு குறிப்பிட்ட கல்வி நிறுவனத்தில் வேலை பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுடைய ரிசர்ச் இம்பாக்ட். இப்போ நான் இருக்கேன்னா என்னுடைய தனிப்பட்ட நான் ரிசர்ச் அவுட்புட் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ், நான் வந்து என்னுடைய ஆராய்ச்சி கட்டுரைகளை நான் வெளியிடுறேன்னா அதை எத்தனை பேர் சைட் பண்ணுறாங்க, எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, எத்தனை பேர் அதை வந்து இண்டஸ்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற இம்பாக்ட் இருக்குல்ல, அதை பற்றின இம்பாக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் ரெப்புடேஷன், இது வந்து ஒரு குறிப்பிட்ட கல்வி நிறுவனத்தில் ஒரு யூஜியோ பிஜியோ முடிச்சுட்டு வெளில போகிறவங்களுக்கு எத்தனை சதவீதம் வேலை வாய்ப்பு கிடைக்குது. கேம்பஸ் இன்டர்வியூ நம்ம உள்ள சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கேம்பஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது நம்ம பார்க்க வேண்டிய இடம், இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் ரேஷியோ, இன்டர்நேஷ்னல் ஸ்டாஃப் ரேஷியோ. ஒரு குறிப்பிட்ட கல்வி நிறுவனத்தில்
எத்தனை வெளிநாட்டு மாணவர்கள் படிக்கிறாங்க, எத்தனை வெளிநாட்டு பேராசிரியர்கள் பணிபுரியாங்க கூடிய விகிதம், இந்த 5 அல்லது 6 தரவுகளை வச்சுட்டு தான் அந்த இந்த குளோபல் ரேங்கிங் வருது. அப்ப உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன், ஒருவேளை நீங்க எந்த யூனிவர்சிட்டி போகணும் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, எந்த யூனிவர்சிட்டி இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்டோடைய ரேஷியோ அதிகமா இருக்கோ, அதாவது வி கால் இட் இஸ் அ ஸ்டூடெண்ட் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம், அந்த இடத்தை சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மல்டி கல்ச்சரல் லேர்ன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ரெண்டாவது வெல்கமிங் அண்ட் அக்செப்டன்ஸும் கிடைக்கும், அந்த உள்ளூர் மாணவர்களுடைய ஒரு அந்த வெல்கமிங் அந்த ஒரு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நான் சொல்றது கியூஎஸ் வேர்ல்ட் ரேங்கிங் நீங்க டைப் பண்ண கூகுளில் டைப் பண்ணலே வரும், topuniversities.com அப்படிங்கிற வெப்சைட் தான். இப்போ இந்த வருஷம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கியூஎஸ் ரேங்கிங் அண்ட் தி எல்சிவர் ரெண்டு நிறுவனமும் சேர்ந்து இந்த இந்த பட்டியலை வெளியிடுறாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டியது எந்த நாட்டுக்கு போகணுங்கிறத தாண்டியும் எந்த கல்வி நிறுவனத்துக்கு போகணுங்கிறது, இது ரெண்டுமே இந்த topuniversities.comல உங்களுக்கு எல்லா தகவலும். இப்போ சப்போஸ் வந்து நிறைய பேருக்கு இந்த டாப் யூனிவர்சிட்டிஸ்ல கிடைக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம்ண்ணா, இப்போ நிறைய வந்து சின்ன சின்ன காலேஜஸ் இருக்கும், பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் இருக்கும், நான் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்றேன் எனக்கு வந்து கிடைக்கல, ஏதோ ஒரு வகையில வந்து என்னோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது, என்ன நடந்துட்டு இருக்கு, இப்போ அவங்க என்ன பண்ணலாம், இப்போ சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வந்து தேர் ரெடி டு அட்மிட் என் அப்படின்னா என்ன பண்ணலாம் இருக்கும்? தாராளம், இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா தொடர்ச்சி இப்போ நான் டைரக்டாக ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணுறேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னா, ஓகே ஓகே, அப்போ எல்லா இதுக்கும் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு பாதை இருக்கு, ஸ்டெப் ஸ்டோன், அது குறுக்கு வழியும் சொல்ல முடியாது, ஸ்டெப் ஸ்டோன், அதாவது முதல் இதுலேருந்து 10வது படிக்கிட்ட தாண்டதை விட ஒரு ஒரு படியாக தாண்டி போகிறது, அல்லது 1லேருந்து 5லேருந்து 10 அந்த மாதிரி போகலாம். இப்போ என்னுடைய பயணத்தை எடுத்துட்டீங்கன்னா, நான் முழுக்க முழுக்க என்னுடைய கல்வி முழுக்கமே ஒரு கல்லூரியில் தான் படித்தேன், நான் பல்கலைக்கழகத்திலே படிக்கல. எனக்கு முன்னாடி பேசினாங்க டாக்டர் காயத்ரி, ரொம்ப நல்லா அழகாக ரொம்ப ப்ராடாக கவர் பண்ணாங்க எல்லாமே. அவங்க ஒரு பாயிண்ட்டை கடைசியை சொன்னாங்க, அது ரொம்ப வேலிடான பாயிண்ட், அதாவது யூஜி நீங்கள் காலேஜில் படிங்க தப்பில்லை, பட் பிஜி அட்லீஸ்ட் ஒரு யூனிவர்சிட்டியில் படிங்கன்னு சொன்னாங்க, ஓகேங்களா? பட் ஆனால் என்னுடைய கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு சின்ன சின்ன கல்லூரின்னு சொல்லக்கூடாது, ஒரு கலையறிவியல் கல்லூரியில் தான் படித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொரியாவில் கிடைச்சிது, இன்றைக்கி யூகேல வேர்ல்ட் ரேங்கிங் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறேன். ஒருவேளை எனக்கு நேரடியாக ஒரு கலையறிவியல் கல்லூரியில் மட்டுமே படிச்சுட்டு நான் வந்திருந்தேன், எனக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்காரு. இதுக்கு இடையில நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, தென்கொரியாவில் வந்து ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு இன்டர்நேஷ்னல் அவார்டு அப்ளை பண்ணி ஜப்பானில் ஒர்க் பண்ணேன், ஜப்பானில் இருந்ததுக்கப்புறம் யூகேல ஒரு அவார்டு ஒரு ஐரோப்பிய விருதுக்கு நான் அப்ளை பண்ணி வந்தேன். அப்போ நீங்கள் வந்து டைரெக்டாக போக முடியலன்னா கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகள், அதாவது உதாரணத்துக்கு வந்து இப்போ யூஜி முடிச்சுட்டு பிஜி போறீங்கன்னா, ஒரு ஒரு பெரிய யூனிவர்சிட்டி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணுங்கள், இன்னைக்கு ப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அதனால நீங்க அந்த வாய்ப்பை வச்சுட்டு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் ஒரு ஆக்ஸ்போர்டு கேம்பிரிட்ஜ் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில நீங்க தாராளமாக கேட்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு நீங்க வந்து போவதற்கான சைட்ல ஏதாவது எஃபோர்ட் போடுங்க நீங்க, ஓகேங்களா? அது சின்ன ப்ராஜெக்டா இருக்கலாம், அல்லது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்து எழுதுறது, அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியில போய் ஒர்க் பண்ணிட்டு அந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப் வழியா உள்ள போறது, இந்த மாதிரி சூப்பர்மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்க அந்த மாதிரி நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துக்கலாம். அண்ட் 12th முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ யூஜியை நான் போய் வந்து வெளிநாட்டில் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு இதில்? கண்டிப்பாக இப்போ +2, அதாவது இப்போ நம்ம ஊர் மாதிரி தான் பரவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, லா, மெடிசன் எல்லாமே பரவலாக ஓப்பனாக இருக்குது. மோஸ்ட்லி அவங்க பார்த்தீங்கன்னா அந்த +2 மார்க்கை தான் அவங்க எடுத்துக்கிறாங்க, மோஸ்ட்லி இன்டர்நேஷ்னல் சிலபஸ் அல்லது வந்து ஸ்டேட் போர்ட் வாட் எவர் இட் மேபி, அவங்க வந்து அந்தந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க அக்ரிடேஷன் மாற்றிக்கிறாங்க. இது இல்லாமல் இப்போ பெரும்பாலான நாடுகளில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஒரு குளோபலி வந்து ஒரு கேம்பிரிட்ஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த ஏதாவது ஒரு 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 அக்ரிடேஷன் சிஸ்டத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, ஒரு 2 வருஷம் அகட்டாகவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போ நீங்கள் யூகே வரணும்னு ஃபீல் பண்ணுறீங்க, அல்லது யூஎஸ் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கான என்னென்ன தகுதிப்படுத்தக்கூடிய தேர்வுகள் அதெல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணிக்கணும். இது தாண்டி காமனாக +2 முடிச்சவங்களுக்கு இருக்கட்டும், ஐ மீன் இந்த அண்டர் கிராஜுவேட், மேபி நான் இந்த கொஸ்டினை முடிச்சிடறேன். ஸோ +2 முடிச்சுட்டு நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, ஒரு 2 இயர்ஸ் அகட்டாகவே அந்த கண்ட்ரிக்கு என்ன நுழைவு தேர்வு அங்கே அக்செப்ட் பண்ணுறாங்கிறது தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஆனால் ஓவராலாக என்னுடைய சஜஷன் என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் அண்டர் கிராஜுவேட்டை இந்தியாவில் படிங்க. ஏன் அப்படின்னா, எக்கனாமிக்கலி ஃபீசிபிலிட்டி என்ன அப்படின்னா, கலாச்சார ரீதியில் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மேலைநாடுகள் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க சொந்த +2 அப்புறம் வீட்டில் யாரும் பேரண்ட்ஸ் பணம் தர மாட்டாங்க, இங்கே டு பி ஹானஸ்ட் யாரும் தரமாட்டாங்க. ஸோ மாணவர்கள் அவங்களாவே வந்து லோன் எடுத்துக்கிட்டு லோனை அவைல் பண்ணி தான் படிப்பாங்க. வார இறுதியில் கட்டாயம் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் போவாங்க. ஸோ அவங்கள அவங்களே எக்யூப் பண்ணிக்குவாங்க, அவங்கள அவங்களே பார்த்துக்குவாங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த சிஸ்டம் வேற. அப்போ பட் நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு வந்து படிக்க யூஜி அதாவது +2 முடிச்சுட்டு வர்றீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பேரண்ட்டை சார்ந்து மட்டுமே இருக்கணும். ஸோ அதனால் என்னுடைய அட்வைஸ், உங்களை டிஸ்கரேஜ் பண்ண நினைக்க வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து யூஜியை வந்து நீங்கள் இந்தியாவில் படித்து முடிச்சுட்டு பிஜி பிஹெச்டிக்கு நீங்கள் வெளில வாங்க. அதுதான் என்னுடைய சஜஷன்.
அண்ட் அதுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய கேள்வி, இப்ப நான் வந்து வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னாலே பணம் பெரிய அளவுல வந்து பொருட்செலவாகுது அப்படின்னு. இது இது என்னன்னா பண்றது? ஏன்னா ஸ்காலர்ஷிப் பத்தி நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன மாதிரி ஃபினான்ஷியல் எய்டு எல்லாம் இருக்குன்னு சொல்லி பசங்களை சொல்லியிருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப அதாவது நீங்க மாஸ்டர்ஸ் முடிச்சு வெளில வரீங்க அப்படின்னா பொருளாதாரம் மிகப்பெரிய கேள்வி, நீங்க தான் உங்களை நீங்க பாத்துக்கணும். நீங்க ஃபிளைட் டிக்கெட்ல இருந்து ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு நீங்க செல்ஃப் ஃபினான்சிங், முழுக்க முழுக்க உங்களுடைய சொந்த செலவுல நீங்க வந்து படிக்கிறது. இன்னொன்னு ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டியூஷன் ஃபீ வந்து நாடுகளுக்கு நாடு வேறுபடும். யூஎஸ்க்கு ஒரு மாதிரி ரேட் இருக்கும், யூஎஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டி இருக்கு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அதே மாதிரி நேஷனல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூகே பொறுத்த வரைக்கும் இங்க எல்லாமே தனியார் மயமான கல்லூரி தான், இங்க தனியார் கல்லூரி தனியார் பல்கலைக்கழகம் தான், இங்க வந்து அரசு நிறுவனம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. ஸோ முழுக்க முழுக்க இங்க ஃபீஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர் இயருக்கு வந்து உள்ளூர் மாணவர்களுக்கு வந்து 8-9 லட்சம் வரும், வெளிநாட்டுல இருந்து வந்து படிக்கக்கூடிய மாணவருக்கு 20-22 லட்சம் வரைக்கும் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க மாஸ்டர்ஸ் கோர்ஸ் வந்து 1 இயர் இருக்கு, 2 வருஷம் இருக்கு. தாட் கோர்ஸ் அப்படிங்கிறது 2 வருஷம் பை மாஸ்டர்ஸ் பை ரிசர்ச் அல்லது நார்மல் சில மாஸ்டர்ஸ் கோர்ஸ் வந்து 1 இயர் இருக்கு. ஸோ அது பெரிய அட்வான்டேஜ். ஸோ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல செல்ஃப் ஃபினான்சிங் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி, நீங்க வந்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணணும். உதாரணத்துக்கு வந்து நீங்க விசா கட்டணம், நீங்க வந்து தங்கி மாசம் மாசம் படிப்பதற்கான ஒரு நீங்க சொந்தமா ஒரு சென்னையில போய் ஒரு கிராமத்துல இருந்து ஒரு சென்னையில போய் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான செலவு ஆகணும், அதே மாதிரிதான் வெளிநாடுல நீங்க கல்வி குடிதிக்கான கட்டணத்தை கட்டணும், அப்புறம் டியூஷன் ஃபீ கட்டணும், மெடிக்கல் இன்சூரன்ஸ், இது மாதிரி நிறைய செலவு இருக்கு. ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு வெளிநாட்டில் வந்து உங்களால் வந்து ஓரளவுக்கு கடன் லோன் வாங்கிட்டு நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் எல்லாத்தையும் இந்த பணம் எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் பேங்க் லோன் எடுத்துகிட்டு வரலாம், தாராளமாக உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும். ஆனால் அப்புறம் வந்து இது இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கு, நம்ம ஸ்டெம் கோர்சஸ் சூஸ் பண்ணலாமா? இப்போ வந்து ஸ்டெம் ரிலேட்டடான கோர்சஸ் சூஸ் பண்ணுறது நல்லதா, இல்லை ஆர்ட்ஸ் நான் ஸ்டெம்லாம் இருக்குல்லையா அதை சூஸ் பண்ணுறது நல்லதா அப்படின்னு கேட்குறாங்க. வெளிநாடுக்கு நீங்க வரதுல வந்து ஸ்டெம் துறைகள் வந்து கண்டிப்பா முதலிடத்துல தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டெம் அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், அதாவது மெடிசன் அல்லாத இந்த ஸ்டெம், இப்ப ஸ்டெம் மெடிசன் சேர்த்துட்டீங்கன்னா எஸ்டிஇஎம்எம் சொல்லலாம். ஸோ இது இந்த ஸ்டெம்முக்கு ஏன் நீங்க வாங்கன்னு நான் அதிகமா சொல்றேன் அப்படின்னா இந்த ஸ்டெம் சார்ந்த தொழில்நுட்ப கருவிகள் இருக்குங்கல்ல, நுட்ப கருவிகள் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகம். உதாரணத்துக்கு ஒரு மெட்டீரியல் சயின்ஸ் துறையில ஒரு மைக்ரோஸ்கோப் வாங்கணும் அப்படின்னா குறைந்தது 5-10 கோடி. அப்போ ஒரு ஒரு தமிழ்நாட்டில் எத்தனை கல்வி நிறுவனங்கள்கிட்ட இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி இருக்கும், அல்லது ஒரு நார்த் இந்தியாவில்? அப்போ இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸ்டெம்முக்கு வந்து இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகம். ஆனால் இதே நீங்கள் வந்து வளர்ந்த நாடுகளுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஸ்டியூட்டில் வந்து எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருப்பாங்க, அல்லது எல்லா அந்த சார்ந்த ஒரு துறை நிபுணர்கள் இருப்பாங்க ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போஷர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்ராடில் அதிகம். ஸோ அதனால் ஸ்டெம் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் படிக்க வரீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நான் கண்டிப்பாக கொடுப்பேன். இப்போ நான் ஸ்டெம், இப்போ வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் பிஜி முடிச்சுட்டு நீங்கள் பிஹெச்டி வர்றது மச் பெட்டர். ஏன்னா இந்த ஜியாகிரபிக்கல் டிபெண்டன்ட் ஸ்டடீஸ், இப்போ பாலிட்டிக்ஸ், லா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த நாடுகளுக்கு சார்ந்து தான் அந்த கரிக்குலம் இருக்கும். ஓகேங்களா? அல்லது அந்த அதுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கான ஃபர்தர் எக்ஸ்போஷருக்கு நீங்கள் நான் ஸ்டெமுக்கு வந்தீங்கன்னு ஒரு பிஹெச்டி லெவலில் இங்கே வந்தீங்கன்னா கலை மற்றும் இலக்கியத்துறை, இசைத்துறை, எக்கனாமி, பிஸ்னஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இது மாதிரிலாம் வந்துட்டு ஒரு பிஹெச்டி லெவலில் வரீங்க அல்லது ஒரு பிஜி லெவலுக்கு மேலே வரீங்க அப்படின்னா இது மச் பெட்டர் நான் சொல்லுவேன். அண்ட் எங்கே இப்போ நம்ம இந்தியாவில் படிக்கிறதுக்கும் அங்கே படிக்கிறதுக்கும் எங்கே நம்மளோட நாலேஜ் வந்து இன்னும் அதிகமாக வளரும்? ஏன் அங்கே இப்போ அங்கே படிக்கிறதா நமக்கு நாலேஜ் அதிகமாக வளரும், ஸ்கில் நம்மளால் நல்லா டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்னா என்ன காரணம்? இங்கேயும் அங்கேயும் உள்ள வித்தியாசங்கள் இல்லை? இல்லை, இது டு பி ஹானஸ்டாக சொல்லணும்னா அதாவது அதாவது நிறையும் இருக்கும் குறையும் இருக்கும். சரி, நம்ம குறையும் எடுத்துகிட்டே பார்ப்போமே. இங்கே வந்து இருக்கக்கூடிய படகோகி ஸ்டைல், அதாவது இந்த கற்றல் உத்திகள், கற்றல் மற்றும் பயிற்றுவித்தல் அல்லது கற்பதற்கான உத்திகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நான் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு ஃபேக்கல்ட்டியாக இருக்கனால சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய கரிக்குலம் டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இண்டிபெண்டன்ட் லேர்னிங் சொல்லுவோம். அதாவது ஒரு ஒரு வகுப்பறையில் வந்து நான் வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணக்கூடாது, அதை இவங்க விரும்ப மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை நான் ஒரு அவுட்லைன் கொடுக்கணும், ஒரு எக்ஸ்போஸ் கொடுக்குற ஒரு எக்ஸ்போசர் கொடுக்குற அளவோட நிறுத்திக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்ஸ் அண்ட் ஹோம்ஒர்க் டைப்ல தான் இருக்கும். முழுக்க முழுக்க ப்ராக்டிக்கல் ஓரியன்டான ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும் இங்கே இங்கே இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய டீச்சிங் ஸ்டைல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவன் நிறைய எஃபோர்ட் போட்டு அவன் தான் லேர்ன் பண்ணுவான். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து டைரக்ட் டிஸ்கிரிப்டிவ் க்வெஸ்சன்ஸ் ஆன்சர்ஸ் இங்கே எதுவுமே எக்ஸாம்ஸ் எதுவுமே இருக்காது. ரெண்டாவது, இந்த ரேங்கிங் சிஸ்டத்தை தாண்டி இங்கே வந்து முழுக்க முழுக்க ஸ்கில் செட்டை நோக்கி தான் அந்த கரிக்குலம் டிசைனே இருக்கும்.
நீங்க வெளியில போகும்போது ஒரு நல்ல ஸ்கில்ஸ், நான் சொன்ன மாதிரி ஒரு மல்டி ஃபேக்டரான ஒரு ஆளா தான் நீங்க வெளில போவீங்க. இது இந்த காம்போனன்ட் வந்து இந்தியாவில ரொம்ப மிஸ் ஆகுது, இதுதான் சிக்கல். ஆனா ஒரு அட்வான்டேஜ் நான் பார்த்திருக்கேன், இந்தியால இருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த துறையில இருந்து வரக்கூடிய மாணவர்கள் பயங்கரமா இருப்பாங்க. நம்ம அந்த அந்த கேப்பை நீங்க கண்டுபிடிச்சாலே போதும், மற்ற துறைகள் பொருந்தும். அண்ட் இன்னும் ஒரு சில பசங்க கேட்குறாங்க, இப்போ எனக்கு வந்து லாங்குவேஜ் ஒரு இஷ்யூவாக இருக்குது. நான் வந்து ஈவன் தோ நான் அண்டர் கிராட் முடிச்சதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி எல்லாம் பெருசாக இல்லை. நான் வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், லாங்குவேஜ் டெஸ்ட்லாம் கிளியர் பண்ணிடுறேன். இருந்தாலும் வந்து எனக்கு அந்த பேசுகிற திறன் வந்து ஆங்கிலத்தில் இல்லை அப்படின்னா நான் அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன்னா வேலை கிடைக்கிறதுலாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு உங்களோட பதில் தான் கண்டிப்பாக. கண்டிப்பாக நான் என்னையே நான் உதாரணம் எடுத்துக்கலாம். நான் முழுக்க முழுக்க நல்ல அரசு பள்ளியில் தான் படித்தேன். நான் மிகப்பெரிய சவால்களை சந்தித்தேன். நான் பெரிய ஒரு கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட் கிடையாது, ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு, 60-65% தான் என்னோடய யூஜிபிஜி. ஆனால் இந்த சமூகத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டது அதிகம், அது மொழியாக இருக்கட்டும், மனிதர்களை படித்ததாக இருந்தட்டும், வெறும் மொழி மட்டுமே உங்களுக்கு உதவாது. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், உங்கள் நல்ல இங்கிலீஷ் பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, தயவுசெய்து பயப்படாதீங்க. ஒன்றே ஒன்று தான், உங்களுக்கு மொழி வரலன்னு வரலங்கிறது உண்மை தானே. எனக்கு ஆங்கிலம் சரியாக பேச முடியல, நான் திணறேன், எனக்கு இது ஒரு பெரிய சவாலாக இருக்குது, நான் வெளிநாட்டுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறீங்களே, அது உண்மை தானே. அந்த உண்மையை அக்செப்ட் பண்ணிக்கிங்க, அதுக்காக பயிற்சி எடுங்க. நான் இங்கே வெளிநாடுகளில் பல நாடுகள் நான் பணிபுரிஞ்சிருக்கேன், பல நாடுகள் நான் ட்ராவல் பண்ணுறேன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு நம்ம ஊரில் அந்த ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 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 ஸ்கூல் லெவலில் படித்து முடிச்சுட்டு போன செஃபாக இருக்கக்கூடியவங்க அவ்வளோ அழகாக ஒரு ஒரு பெரிய லெவலில் கிராமர்லாம் இருக்காது, ஆனால் ரொம்ப அழகான ஆங்கிலம் பேசுவாங்க. இதெல்லாம் அனுபவத்திலிருந்து கற்றுக்கிட்டு அவங்க வரக்கூடியது. ஒரு ஒரு ஹோட்டல் துறையில் இருக்கக்கூடியவங்க அவங்களால பண்ண முடியுதுன்னா நல்ல ஒரு யூஜிபிஜி படிச்சக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்ச உங்களால ஏன் கற்றுக்க முடியாது? கண்டிப்பாக முடியும். நீங்கள் தாராளமாக அதை வந்து நீங்கள் வெளிநாட்டில் வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அன்றாடம் செய்தித்தாள்களை வாசிப்பது, ஆங்கிலம் சார்ந்த சின்ன சின்ன விஷயங்களை தளங்களை வந்துட்டு ஆங்கிலம் விஷயங்களை படிக்கிறது, கட்டுரைகளை படிக்கிறது, தொடர்ச்சியாக இப்போ முகநூலாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இந்த லிங்க்டின் இருக்கட்டும், இதில் வந்து சின்ன சின்ன பத்திகள், சின்ன சின்ன கட்டுரைகள் எழுதுறது ஆங்கிலத்தில் முயற்சி பண்ணுங்கள். அந்த காலத்தில் உங்களுக்கு வந்துட்டு நிறைய பயிற்சி எடுக்கிறதுக்கான தளங்கள் கம்மியாக இருந்தது, இன்றைக்கி நிறைய இருக்குது. நீங்கள் வந்து என்ன இல்லை, எல்லாம் ஃப்ரீ. இப்போ ஃபேஸ்புக்கில் போய் நீங்கள் எழுதுறீங்க, ஒரு போஸ்ட்டுக்கு வந்துட்டு 50 ரூபானா கேட்கலாம் ஃபேஸ்புக்காரன். இல்லை இல்லை, தமிழில் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதே ஆங்கிலத்தில் சின்ன சின்ன பத்திங்க. ட்விட்டர் இருக்குது, ட்விட்டர் ஒன் ஆஃப் எஃபெக்டிவ் வொகாபுலரி பிளாட்ஃபார்ம். 100 வார்த்தைகளை வந்து எழுதணும், அப்ட்ராக்டிவ்வாக எழுதணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய லேர்ன் பண்ணுங்க, நிறைய எழுதுங்க, ஒரு மென்டார் வச்சுக்கோங்க. நான் குறிப்பாக இதில் இந்த உங்கள் கேள்விகள் எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் செட்டில் ஆகிற வரைக்கும் செட்டிலானது பின்னாடியும் குறைந்தபட்சம் 3 மென்டார் வச்சுக்கோங்க. ஒருத்தர் உங்கள் பர்சனல் சர்க்கிளில் வச்சுக்கோங்க, ஒரு 2 அகாடமிஷியனாவது வச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள், நண்பர்கள் அல்லாதவர்கள், ஆசிரியர்கள், உங்களுக்கு நேரடியாக பயிற்றுவிக்காத ஆசிரியர்கள் யாரோட இருக்கணும், ஓகேங்களா? ஒரு 3 மென்டாராக வச்சுக்கோங்க. every 6 months every 3 months அவங்களோட டச்சில் இருங்க. உங்களோட பத்தின கரியர் பிளானை பத்தி பேசுங்க அவங்ககிட்ட. இப்போ பிரேம் கேட்ட மாதிரி எனக்கு ஆங்கிலம் வரலன்னா கண்டிப்பா உங்க மென்டார்த்தை பத்தி பேசுங்க. ஆனா எனக்கு வரலண்ணா, இது நீங்க நான் அடிக்கடி நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்கன்னா எப்படி நான் என்னென்ன பண்ணிக்கிறேன் டிப்ஸ் கேளுங்க, தப்பே கிடையாது, ஓகேங்களா? அதனால ஆங்கிலம் தெரியாதனால என்னால் வர முடியலன்னு நினைக்காதீங்க. அப்படி நினைத்து கொண்டிருந்து வந்த ஒரு கூட்டத்துல தான் நானும் இருந்திருக்கேன். அதனால கண்டிப்பா வாங்க, ஜெயிச்சு காட்டலாம், வாங்க. கண்டிப்பா. அண்ட் இப்போ வெளிநாட்டா வெளிநாட்டில் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி பேசணும். அண்ட் சயின்ஸ் அறிவியல் துறையை பற்றி பேசுறதுக்கு உங்களை விட சிறந்த ஆள் யாரும் கிடையாது. ஸோ இப்போ அறிவியல் துறையில் வந்து நான் வந்து படிக்கலாமா, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கலாமா, கெமிஸ்ட்ரி படிக்கலாமா, அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஏன்னா இப்போ அப்படியே உங்களுக்கே தெரியும், லைட்டாக நம்ம ஊரே வந்து அப்படியே இன்ஜினியரிங் நோக்கி ஒரு ஷிஃப்ட் இருந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம். ஸோ இந்த அறிவியல் துறை அப்படிங்கறத நான் எடுத்தேன் அப்படின்னா அதுல எனக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு, ஒரு குழப்பங்கள் நிறைய இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க. இப்போ இந்த அறிவியல் படிக்கலாமா, அதாவது இன்ஜினியரிங் படிக்கலாமாங்கிற இந்த சிக்கலை எங்க வருது அப்படின்னா இந்த ஏர்லி செட்டில்மெண்ட் தான் அதுக்கான விடையா இருந்துச்சு. அதாவது வி கால் இட் இஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ், இன்ஜினியரிங் இஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ், இன்ஜினியரிங் மெடிசன் லா நர்சிங் எல்லாமே. இது இதெல்லாம் என்ன அட்வான்டேஜ் சயின்ஸை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமா வேலை கிடைச்சோம், அது ஒன்று தான் அட்வான்டேஜ். இப்போ அறிவியலுக்கு வரும்போது ஏன் அறிவியல் நான் படிக்கணும்னா இது ஒரு பேஷனுக்கான ஒரு துறை. அதாவது அறிவு தேடல் அல்லது நாலேஜ் எக்கானமியை சார்ந்த துறை இது, இந்த படிப்புகள் எல்லாமே. இப்போ இது கொஞ்சம் பொறுமை அவசியம், ஓகேங்களா? அதாவது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இந்த ரெண்டும் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 50 வருஷம் கழிச்சு வந்தாலும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மூன்றும் மிகப்பெரிய அஸ்திவாரமாக இருக்கும். இதில் பயாலஜிக்கல் லைஃப் சயின்ஸஸ் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் நீங்கள் படிங்க, வரட்டும்.
இப்போ ஃபுட் டெக்னாலஜி இப்போ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்க. இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இந்த மூணை பொறுத்த வரைக்கும் இதுதான் பேஸ்மெண்ட். இதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் மெனக்கெட்டு ஒரு பிஜி லெவலில் வந்துட்டீங்கன்னா அதுவே உங்களை உந்தி தள்ளும் எந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டு. நீங்கள் டீச்சிங் ஃபீல்டு போகணுமா, ஒரு ஆண்டர்பிரினராக போகணுமா, அல்லது ஒரு கண்டுபிடிப்புகளை நோக்கியே ஒரு பிஹெச்டிக்கு வரணுமான்ட்டு. இன்னைக்கு இந்த பிஹெச்டி செக்டார், அதாவது ஆராய்ச்சி கல்வி அல்லது ஆராய்ச்சி உயர்கல்வியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேக்கம் இருக்கு. என்ன மாதிரி வேக்கம் இருக்குன்னா, கண்டுபிடிப்புக்கான துறை தான் அது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில வந்து பார்த்து யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருவான். அவனுக்கு இயல்பாகவே ஒரு தேடல் பொருளாதார ரீதியாகவும் ஒரு சர்வையல்கிட்ட நோக்கி ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச்சுக்கு வரவன் பூரா பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய பின்புலத்திலிருந்து மிக எளிய பின்புலத்துங்கிறக்கூடிய மாணவர்கள் தான் வந்து ஜெயிச்சு பெரிய ஆளாக வருவோம். நீங்கள் சுந்தர் பிச்சையிலேருந்து யாரும் எடுத்துக்கோங்க நீங்கள். அப்போ இந்த பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கலாமா கெமிஸ்ட்ரி படிக்கலாம் குழப்பமே வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிவைஸ் இன்ஜினியரிங் எல்லாத்துக்குமே அடிப்படை அறிவியல் தான், ஓகேங்களா, இன்டர் டிசிப்ளினரி தான். அதனால நீங்க தாராளமா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் கிடைச்சா படிங்க, யூஜியோட நிறுத்தாதீங்க, பிஜி வாங்க, பிஹெச்டி வாங்க. நான் சொன்ன மாதிரி இது ஒரு பேஷனான துறை, கண்டிப்பா 100% வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆனா என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி இடையில நிற்க கூடாது, கொஞ்சம் டிராவல் அதிகமான டிராவல். நீங்க பிஹெச்டி எங்க நான் முடிச்சீங்க? நான் சொன்னேன் கோயம்புத்தூர்ல கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி, பாரதிய யூனிவர்சிட்டி கீழே வரும் காலேஜ். அங்கிருந்து உங்களுக்கு அங்கிருந்து எப்படி வெளிநாட்டுக்கு பயணம், அது எப்படி நடந்தது? இது உண்மையுமே ஆக்சுவலா இந்த இடத்துல நான் நிறைய பேருக்கு நான் தேங்க் பண்ணணும். ஒன்று வந்து என்னுடைய சூப்பர்வைசர், பிஹெச்டி சூப்பர்வைசர் பேராசிரியர் சத்தியமூர்த்தி அப்படின்ட்டு, ரொம்ப ஒரு என்கரேஜிவான டீச்சர். அவர் ரொம்ப ஒரு மாதிரி உந்துதல் கொடுத்துட்டே இருக்கக்கூடியவர். அடுத்து என்னுடைய சீனியர்ஸ் டாக்டர் செந்திலரசன், ப்ரொஃபஸர் செந்திலரசன் இப்போ யூகேல ஒர்க் பண்ணுறார். இப்போ நான் இருந்ததுக்கு, நான் வெளியில் வந்ததுக்கான முதல் காரணம் எக்ஸ்போஷர்னு சொல்லுவாங்கல்ல, எக்ஸ்போஷர், நான் இருந்த சூழல். அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே அதிக பிஹெச்டி முடித்த பேராசிரியர் கொண்ட கலை அறிவியல் கல்லூரியில், கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியும் ஒரு கல்லூரி. அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு 80% ஆசிரியர்கள் வந்து பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க. அப்போ நான் வந்து இந்த திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போனப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இந்த பிஹெச்டி முடிச்சுட்டு எல்லாம் ஃபாரின் போகிறது அப்படிங்கிறது இந்த பாரதிய யூனிவர்சிட்டியில் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. அப்போ ஆனால் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கேப் இருக்கும், இந்த யூனிவர்சிட்டிஸ்க்கும் இந்த காலேஜுக்குமான கேப் நம்ம ஊரில் நிறைய இருக்கு. ஏன்னா இது ஒரு பிரைமரி ஸ்ட்ரக்சர். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதுலேருந்து நான் அடுத்து ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரு மேஜிக் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு தான் என்ன பண்ணேன், விசிட்டிங் ரிசர்ச் ஃபெலோஷிப் நான் அப்ளை பண்ணேன். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு கட்ட வரைக்கும் தான் நீங்கள் செலவு பண்ணணும், அதுக்கப்புறம் உலகம் உங்களுக்கு செலவு பண்ணணும், ஆனால் அதுக்கான உத்தியை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு என்னுடைய ரெண்டு ஆராய்ச்சி கட்டுரை பப்ளிஷ் பண்ணதை வச்சுட்டு நான் சில நாடுகள் தேடுறேன். அப்போ ஒரே காலகட்டத்தில் எனக்கு வந்து தென்கொரியா, ஆஸ்திரேலியா, ரெண்டு கண்ட்ரிலையும் எனக்கு விசிட்டிங் ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. ஸோ பிஹெச்டி முடிக்கிறதுக்கு 1 இயர் முன்னாடி நான் தென்கொரியாவில் ஹன்யாங் பல்கலைக்கழகத்தில் நான் போய் 1 இயர் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ முடிச்சுட்டு நான் வந்து தீசி சப்மிட் பண்ணுறேன். நான் வரும்போது என் கொரியன் ப்ரொஃபஸர் வந்து என்கிட்ட ஒரு ஆஃபர் கொடுத்தார், ரிசர்ச் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டார். நான் வேலையை வாங்கிட்டு வந்து நான் தீசி சப்மிட் பண்ணிட்டு அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி நான் கிளம்பிட்டேன். ஸோ இதுதான் இப்போ என் லைஃப்ல நடந்த மிகப்பெரிய மேஜிக் அந்த டேர்னிங் பாயிண்ட்டே அந்த இடம் தான். ஒருவேளை நான் சராசரியா நான் பிஹெச்டி முடிச்சுட்டு நான் ஒரு கல்லூரி ஆசிரியராக போகணும்னு நான் தொடர்ந்து போயிருந்தேன், இன்னைக்கு நான் வெளிய பெரிய லெவலில் வந்திருக்க மாட்டேன். ஆனால் நான் தேடணும், ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு இடம் தான் டேர்னிங் பாயிண்டா நான். அண்ட் இப்போ இப்போ உங்களுடைய கரண்டாக இருக்க நேனோவில் இருக்கீங்க நீங்கள், அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க. நான் பார்த்தேன் கண்டிப்பாக இப்போ நேனோ அப்படிங்கிறது வந்து நேனோ அறிவியல் நுட்பங்கிறது ஒன்றும் இல்லை. இது வந்து நேனோ அப்படிங்கிறது ஒரு அளவு, அதாவது எப்படி நீங்கள் சென்டிமீட்டர், மில்லி மீட்டர், மீட்டர்னு சொல்கிறீங்களா, அதே மாதிரி 10⁻⁹ மீட்டர் அதான் நானோ மீட்டர்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பொருளை நீங்கள் ஏதாவது ஃபேப்ரிகேட் பண்ணுறீங்க அல்லது ஒரு மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதை 10⁻⁹ மீட்டர் அளவில் உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சால் தட் இஸ் கால்டு நேனோ மெட்டீரியல், ஓகேங்களா. ஸோ இந்த நேனோ மெட்டீரியலை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு டிவைஸை ஃபேப்ரிகேட் பண்ணுறீங்க அல்லது வேறு ஏதாவது அப்ளிகேஷன் பயன்படுத்துறீங்கன்னா தட் இஸ் கால்டு நேனோ டெக்னாலஜி. இப்போ ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆபரண தங்கம் இருக்குல்ல, நான் கையில் போட்டிருக்க மோதிரம், கழுத்தில் குடிச்சி நீங்கள் போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் உருக்கணும் அப்படின்னா ஏறத்தாழ வந்து நீங்கள் 1300 டிகிரி வரைக்கும் நீங்கள் கொடுக்கணும் வெப்பநிலை, கொடுத்தீங்கன்னா தான் உருகும். நம்ம இந்த கொல்லம் பட்டறைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுலலாம் அவ்வளோ டெக்னாலஜி தெர்மல் இருக்காங்க, என்ன பண்ணுவாங்க, ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க, கெமிக்கல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த தங்கத்தை உருக்குவாங்க. சரி, இப்போ இப்படி இந்த ஏன் இதுக்கு அதிகமான வெப்பநிலையோ அதிகமான உருகு நிலையோ தேவைப்படுது, காரணம் அது இந்த பருப்பினுடைய தன்மை. அதை நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻⁶ மீட்டரில் இருக்கும், அதாவது மைக்ரானில் இருக்கும். இப்போ ஒருவேளை இந்த தங்கத்தையே நான் வந்து நானும் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரிப்பேர் பண்ண முடியும், ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னா
அதனுடைய பிசிக்கல் கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். இப்ப ஒரு நானோ மீட்டர்ல ஒரு 10 நானோமீட்டர் தங்கத்தோட நீங்க உருவாக்குறீங்கன்னா இதை ஒரு ரூம் டெம்பரேச்சர்லயே உங்களால மெல்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப ஒரு க்வெஸ்சன் வரும், சரி இதை உருக்கிட்டீங்க, இதை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னா, நீங்க வந்துட்டு இந்த தங்கத்துல ஒரு இந்த அதாவது ரூம் டெம்பரேச்சர்லயே ஒரு சூரிய வெளிச்சத்திலேயே உருவக்கூடிய அளவுக்கு நீங்க தங்கத்தை உருவாக்கிட்டீங்கன்னா அதுல அழகா வந்து ஒரு மெடிசனை நீங்க வந்து ஒரு கேன்சர் மெடிசனுக்கு தேவையான கோட் உள்ள கோட் பண்ணிட்டு நீங்க பஸ்பம் மாதிரி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சன்லைட்ல நடந்து போனீங்கன்னா இது நேரா போய் கேன்சருடைய டார்கெட் இருக்கக்கூடிய செல்ல போய் உட்காந்துக்கும். சன்லைட்ல படும்போது அந்த உருவத்திலே தங்கம் உருகும், தங்க நானோக்கள் உருகும் போது அந்த கேன்சர் செல்லு சேர்த்துரும். இது இது ஒரு சின்ன ஒரு பேசிக் லெவல் சயின்ஸ். ஸோ அந்த மாதிரி நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில பயங்கர ஒன்று இருக்கு. இந்த கார்பன் நானோ டியூப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிக 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 ஒரு சின்ன நானோ லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஆனா அதனுடைய மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா ஒரு லாரி ஏறினா கூட உடையாது. ஓகேங்களா? ஸோ ஆனால் இதே அந்த கார்பன் இருக்கக்கூடிய கிராஃபைட், நம்ம பென்சில் இருக்குங்கல்ல, அந்த கிராஃபைட் எடுத்து லாரி கீழே வச்சு ஏற்றினீங்கன்னா அது பொடி பொடியாக போயிடும். அப்போ ஒரே கார்பன் மெட்டீரியல், ஆனால் நானோ அளவில் இருக்கும்போது அதனுடைய மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகமாகுது, இப்போ மைக்ரானில் இருக்கும்போது அதனுடைய ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல ஒன்றர் சொல்லிட்டு போகலாம். இதுதான் நான் ஒர்க் பண்ணக்கூடிய நானோ அறிவியல் நுட்பத்துறை. அண்ட் எல்லாருமே இன்னொரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன், அண்ணாவோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, ஃபேஸ்புக் அவரோட ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணுங்க. நிறையா சயின்ஸ் ரிலேட்டட் நிறைய விஷயங்கள், திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் பத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை பத்தி சயின்ஸ் அண்ணா சீக்கிரம் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா முதல்ல அண்ணா ப்ரொஃபைல போய் பார்ப்பேன், அண்ணா என்ன எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அண்ணாவோட கண்டென்ட் கொஞ்சம் காப்பி அடிச்சு நான் இப்ப வீடியோ போட்டு. அண்ணா அண்ணாவோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க, இட் இஸ் ரியலி ரியலி இன்ஃபர்மேட்டிவ், நிறைய எழுதுவாங்க. ஸோ தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. ஆனா இப்போ வந்து பிளஸ் டூ முடிச்ச மாணவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. இப்போ வந்து ஒரு கெரியரை சூஸ் பண்ண வேண்டிய இடத்துல அவங்களுக்கு வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும். நிறைய பேர் வந்து இதை எடுக்காத இதை எடு இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கும். இதை எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு ஒரு சரியான துறையை தேர்ந்தெடுக்கிறது, அதுக்கு உங்களோட சஜஷன் வந்து அவங்க கொடுத்தாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இல்லை முதல்ல நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து எந்த பின்படுத்தினாலும் வரலாம், கிராமமா இருக்கலாம், நகரமா இருக்கலாம், எக்ஸ்போஷர் இருக்கலாம், எக்ஸ்போஷர் இல்லாம இருக்கலாம், எல்லாத்தையும் விட நீங்க படிக்கக்கூடிய கல்வி அது முதல்ல நீங்க திங்க் பண்ண வேண்டியது வேலை வாய்ப்பை உருவாக்கி தருமா தராதா. நம்பர் ரெண்டு, இது நான் வந்து ஒரு சயின்டிஸ்டா மாறணும், ஒரு நான் என்னால ஒரு புதிய கண்டுபிடிப்புக்கு போகணும், இப்படி பல அடுக்கு நிலையில தான் நீங்க படிக்க போறீங்க. ஒன்னு அது உங்களுக்கு சோறு போடணும், ரெண்டாவது புதிய சமூகத்துக்கு பயன்படக்கூடியது. ஓகேங்களா? இப்ப இப்படி இந்த இரண்டு நிலையை நீங்க பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்த 50 வருஷத்துக்கான உலகம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் அப்படிங்கிறத யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ஒரு 17 கோலா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இட்ஸ் கால்டு குளோபலி சேலஞ்சிங் இஷ்யூஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த குளோபலி சேலஞ்சிங் இஷ்யூவை பேஸ் பண்ணா மூணே செக்டர் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது, எனர்ஜி, என்விரான்மெண்ட், ஹெல்த் கேர். அதாவது சயின்ஸ் டெக்னாலஜி போகணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த எனர்ஜி, என்விரான்மெண்ட், ஹெல்த் கேர் சார்ந்த எந்த படிப்பினாலும் படிங்க. அடுத்த 50 வருஷத்துக்கு இதுதான் உலகம் எதிர்நோக்கக்கூடிய சிக்கல். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த படிப்புகள் தாராளமாக போகலாம். ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அடுத்த 50 வருஷத்துக்கு அதுதான் உலகத்தை ஆளப்போகுது. ஓகேங்களா? நீங்கள் தாராளமாக அது சார்ந்தும் படிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரளவுக்கு பிரபலமாக அறியப்படக்கூடிய ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, மேனுஃபேக்சரிங், மெக்கானிக்கல் செக்டார்ஸு, அப்புறம் இன்னொன்று வந்து இப்போ அறியப்படாத பகுதிகள் நிறைய இருக்கு. இப்போ ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் ஒரு ஏரியா இருக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த கோச் போகிறது இந்த பிஇடி சார்ந்த துறைகள் மட்டும்தான் பார்த்தாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது, இது $1 பில்லியன் சந்தை இன்றைக்கி உருவாக்கியிருக்கு. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியரபிள் சென்சார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு உங்கள் பாடியில் வந்துட்டு ஒரு சென்சார் ஒட்டிட்டோம்னா அதுவே உங்கள் பாடியில் கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, குளுக்கோஸ் லெவல் எல்லாத்தையும் சொல்லிடும். ஆனால் இந்த சென்சாரை ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் சயின்ஸை பற்றினா ஒரு நாலேஜ் தெரியும். அப்போ ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டர் டிசிப்ளினரியாக கனெக்ட் ஆகுது. அப்போ நீங்க படிக்க போகணும், இப்ப நீங்க யூஜி ஸ்டார்ட் பண்றீங்களா, இதுல வந்துட்டு பிரபலமா இருக்கக்கூடியது, பிரபலமாகாத ஆனால் ஃபோக்கஸ், அதாவது ஃபியூச்சர்ல இது பெரிய லெவல்ல வரக்கூடிய துறைகள் அப்படின்னு ஒரு சில துறைகள் இருக்கு. இன்னும் நான் சொன்ன உலகம் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் சார்ந்தது இந்த எனர்ஜி, ஹெல்த் கேர், என்விரான்மெண்ட் சார்ந்த படிப்புகள். அதுக்கு இல்ல உங்களுக்கு ஒருவேளை ஆர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க கண்டிப்பா நீங்க வந்து எக்கானமி சார்ந்த துறைகள் எடுங்க, லா சார்ந்த துறைகள் எடுங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இப்ப எல்லாமே ஈக்குவல் தான். முன்னாடி எல்லாம் மெடிசன் தான் பெஸ்ட்னாங்க, இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு ஒரு சராசரியா ஒரு டாக்டர் வாங்கக்கூடிய சம்பளத்தை ஒப்பிடும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கார்பரேட்ல இருக்கக்கூடிய லாயர் சம்பாதிக்கூடியது 5 மடங்கு, கார்பரேட் லாயர் அட்வைசர் சம்பாதிக்கிறது அதிகம். அதே மாதிரி ஒரு என்விரான்மெண்டல் ஆடிட்டிங் இன்ஜினியர் ஏர்ன் பண்ணக்கூடியது, இதெல்லாம் வந்து டைம் அப்பாயின்மெண்ட்ல அவங்க ஏர்ன் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால ஆர்ட்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங் இன்னைக்கு பேதமே கிடையாது, எது வேணாலும் படிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா உங்களுக்கு நிஜமாவது ஒரு பேஷன் இருந்தா அந்த துறையை தேர்ந்தெடுங்க. வீட்டில் ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு எடுக்காதீங்க.
அல்லது ஒருவேளை யூஜியில் வந்துட்டு இந்த கோர்ஸ் எடுத்தால் ரொம்ப காசு அதிகம். இப்போ உதாரணத்துக்கு வந்து என்ஜினியரிங் படிக்கும்போது எனக்கு காசு அதிகம் நினச்சிங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க, பேலன்ஸ் பண்ணுங்க, பிஜியில் போய் படித்து அந்த துறையை பேலன்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அதனால ஒரு ஒரு கடலை அடைவதற்கு பல நதிகள் போகிற மாதிரி வந்து பல வழி இருக்கு, கிவ் அப் பண்ணிட்டு பண்ணாதீங்க. ரொம்ப 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 நன்றி அண்ணா, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் வெளிநாட்டில் என்னென்ன கோர்சஸ் படிக்கலாம், என்ன மாதிரி அந்த ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் பற்றி பேசணும். நம்ம அறிவியலை பற்றி நிறைய பேசணும். அண்டு வரப்போகிற காலகட்டத்தில் என்ன துறைக்கு வந்து நிறையா டிமாண்ட் இருக்கும், பசங்க என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நிறைய பேசணும்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, உங்களோட ஒரு ஒரு மணி நேரம், ஒரு பொன்னான ஒரு மணி நேரம் வந்து மாணவர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி பிரேம். உங்களுடைய ஒட்டுமொத்த எல்எம்இஎஸ் அகாடமி டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தொடர்ச்சியாக என்னுடைய முகநூல் பக்கத்தில் இணைந்துருங்க. நான் உங்களுக்கு ஏதாவது குவஷ்சன்ஸ்னா கூட நீங்கள் அங்கேயும் கேட்கலாம். தொடர்ச்சியாக நம்ம ஏதோ ஒரு தளத்தில் இணைந்து பேசுவோம். ஆமாம், அறிவியல் மேலே நான் மறுபடியும் சொல்கிறேன், அறிவியல் மேலே ஈடுபாடு உள்ளவர்கள் வந்து அண்ணாவோட ஃபேஸ்புக் தளத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக எழுதுவாங்க, ரொம்ப சூப்பரான குட்டி குட்டி ஆர்டிகிள்ஸ்லாம் அறிவியலை பற்றி நிறைய எழுதிட்டுருக்காங்க. தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு எனக்கு வந்து பர்சனலாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு இஷ்யூ வந்துருச்சுன்னா முதல்ல போயிட்டு நான் வந்து அண்ணா எழுதியிருக்காரான்னு சொல்லிட்டு எழுதலைன்னா ஐயோ அப்படின்ற மாதிரி இதாக இருக்கும். ஸோ அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நாளாக வந்து யோசிச்ச ஒரு விஷயம், அண்ணா வந்து பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து பேச வைக்கணும்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு நடந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட நாங்கள் வந்து 24 மணி நேரத்தை முடிக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி 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 பிரேம். தொடர்ச்சியாக பண்ணுங்க, எல்லா குழந்தைகளுக்கும் ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. அப்ராட் கண்டிப்பாக வாங்க, உங்க தலைமுறையில ஒரு புதிய வெளிச்சத்தையும் புதிய புதிய ஒரு மைல்கல்லை நாட்டுங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அடுத்த இலக்கு கெரியர் கைடன்ஸ் ஈவெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட் ஆகினதுக்கு வந்து மிக்க நன்றி. ஒவ்வொரு கெரியர்லேருந்து வந்த டாப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அந்த கெரியரை பற்றியான கிளாரிட்டி வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் ஒரு சில மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நான் எந்த கெரியரை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நீங்கள் தத்தளிச்சுட்டு இருக்கீங்க, நல்லாவே தெரியுது. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக பிக்மை கெரியரோட அட்வான்ஸ் பிளான் இருக்கு இல்லையா, அந்த பிளானை வந்து 500 ரூபாயிலிருந்து 99 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்கலான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அட்வான்ஸ் பிளானில் பார்த்தீங்கன்னா பல்வேறு கெரியர் சேர்ந்த எக்ஸ்பர்ட் பேசின 100க்கும் மேற்பட்ட மாஸ்டர் கிளாஸ் வீடியோ, 200க்கும் மேற்பட்ட கோர்ஸ் ஆப்ஷன்ஸ், பல்வேறு காலேஜ் லிஸ்ட்டு, ஸ்காலர்ஷிப் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கெரியரை சூஸ் பண்ணுறதுக்கான எல்லா கரெக்டான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. அப்படி என்ன இந்த அட்வான்ஸ் பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்வான்ஸ் பிளானில் வந்து உங்களை ஏஐ பேஸ்டு கெரியர் அசஸ்மெண்ட் டெஸ்ட் ஒன்று எடுக்க வச்சு, இந்த ஏஐ பேஸ்டு கெரியர் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்கில்லு, பர்சனாலிட்டி இந்த மாதிரி விஷயம் டீடைல்டா அசஸ் பண்ணிட்டு நீங்க எந்த கெரியர் எடுத்தா உங்களுக்கு சூட் ஆகும், அண்ட் அந்த கெரியரோட ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு 20 பேஜுக்கு ஒரு டீடைல்டு ரிப்போர்ட் கொடுப்போம். சோ எதுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க? கீழ இருக்க லிங்கை கிளிக் பண்ணிட்டு சாய்ராம் அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிட்டு 500 ரூபாய்க்கு பதிலாக வெறும் 99 ரூபாய்க்கு இந்த அட்வான்ஸ் பிளான் அக்சஸ் பண்ணிட்டு கரெக்டான கெரியர் சூஸ் பண்ணுங்க. நன்றி.